ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்து தமிழ் திசை நாளிதழ் இரா கலை கோவன் எழுதிய பொன்னியின் செல்வன் கதையா வரலாறா கட்டுரை ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட பிற்காலச் சோழர்கள் குறித்த விரிவான வரலாறு பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரியால் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது விஜயாலய சோழரின் தஞ்சாவூர் வெற்றியுடன் தொடங்கும் அந்த இணையற்ற வரலாற்றை தமிழில் தந்தவர்களாக வை சதாசிவ பாண்டாரத்தாரையும் ம ராசமாணிக்கனாரையும் குறிப்பிடலாம் தமிழ்நாட்டு அரசும் சோழ பெருவேந்தர் காலம் என்ற தலைப்பில் இரண்டு தொகுதிகளாக சோழர் வரலாற்றை வெளியிட்டுள்ளது சோழர் கால நிலவுடைமை பொருளாதாரம் நீர்ப்பாசனம் கலைகள் ஆகியவை குறித்தெல்லாம் பல நுண்ணாய்வுகளும் வெளிவந்துள்ளன தமிழ்நாட்டு வரலாற்றில் சோழர் காலம் பெரும் சிறப்புக்கு உரியதாக கருதப்படுவதற்கு காரணம் அவர்கள் விட்டு சென்றிருக்கும் பல்லாயிரக்கணக்கான பதிவுகளிலிருந்து கிடைக்கும் அளப்பரிய தரவுகள்தாம் முதல் ராஜராஜர் முதல் ராஜேந்திரர் காலத்தில் சோழர் ஆட்சி தென்னிந்திய பரப்பை இருந்ததோடு வடகிழக்கில் கலிங்கம் வரையிலும் பரவியிருந்தது இலங்கையும் அவர் தம் ஆட்சியின் கீழ் இணைந்திருந்தது கடல் கடந்த கீழ் திசை நாடுகளையும் பல வட புல நாடுகளையும் சோழர்கள் போரில் வென்றிருந்த போதும் அவை சோழ பேராட்சியின் கீழ் இருந்தமைக்கான சான்றுகள் கிடைக்கவில்லை சோழர்களின் கலை மகத்தானது இன்று தமிழ்நாட்டில் இருக்கும் பல பெரும் கோயில்கள் அவர் தம் காலத்தில்தான் உருப்பெற்றன ஆயிரக்கணக்கான செங்கல் கோயில்கள் அவர்களால் தாம் கற்றளியாக்கப்பட்டன நான்கு நூற்றாண்டு கால தமிழர் பண்பாடும் வாழ்க்கையும் அக்கோயில்களில்தான் சிற்பங்களாகவும் கல்வெட்டுகளாகவும் உறைந்துள்ளன எவ்வளவோ ஆய்வுகளுக்கு பிறகும் சோழர் கால தமிழ்நாடு முற்றிலும் வெளிப்பட்டு விட்டதாக கொள்ள முடியாதபடி தரவுப் பொதிகள் தேங்கியுள்ளன இந்நிலையில் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் சோழர்களின் உண்மை வரலாற்றை படம் பிடிக்கிறதா என்ற வினா முன்வைக்கப்படுகிறது இதற்கான விடையை தேடும் முன் சில தெளிவுகள் தேவைப்படுகின்றன வரலாறு உண்மைகளின் அடுக்கில் உருவாவது அதில் வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லின் பின்னாலும் சான்றுகள் தூண்களாய் நின்று தாங்கும் வரலாற்றை கட்டமைக்க ஆய்வாளர்கள் மேற்கொள்ளும் ஊகங்கள் கூட சான்றுகளின் நிழல்களில்தான் வடிவம் பெறும் அந்த ஊகங்கள் தாம் ஆய்வாளர்களுக்குள் கருத்து வேற்றுமைகள் நேர காரணமாகி நெடிய விவாதங்களை எதிர்கொண்டு சரியான எனில் நிலைப்படும் தவறான எனில் தவிர்க்கப்படும் அல்லது திருத்தப்படும் ஆனால் வரலாற்று புதினம் அப்படியன்று தேவைக்கு ஏற்ப வரலாற்று மாந்தர் சிலரை தேர்ந்து கொண்டு கருவில் உள்ள கதைக்கு ஏற்ப கற்பனை மனிதர்களையும் இணைத்து சுவை குன்றா நிகழ்வுகளை கட்டமைத்து படிப்பவர் ஒன்றுமாறு சொல்லடுக்கி ஆர்வத்தை தூண்டுமாறு திருப்பங்கள் நிகழ்த்தி வெளிப்படுத்துவதே வரலாற்று புதினம் அதில் வரலாற்றின் வாசம் இருக்கும் வரலாறு எப்படி இருக்கும் ஒரு புதினத்தில் வரலாற்றை எதிர்பார்ப்பதோ அது வரலாறாக வடிவம் காட்டும் என்று நினைப்பதோ எப்படி பொருந்தும் பொன்னியின் செல்வன் கதையை முடித்த கையோடு அதற்கு ஒரு முடிவுரையையும் கல்கி எழுதினார் அந்த முடிவுரையில் வரலாற்று புதினங்கள் குறித்த தம் கருத்துறையாக பொதுவாக நாவல்கள் எழுதுவதற்கும் முக்கியமாக சரித்திர நவீனங்கள் எழுதுவதற்கும் திட்டங்கள் ஏற்பட்டிருக்கவில்லை அப்படி ஏற்பட்டிருந்தால் அவற்றை நான் படித்ததில்லை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தமக்குரிய முறையை வகுத்து கொண்டு எழுதுகிறார்கள் என்று தெளிவுபட சொல்லியிருக்கிறார் இந்த பதிவு அவர் படைப்பு எந்த வரையறைகளுக்கும் உட்பட்டதல்ல என்பதை மென்மையாக உணர்த்தி பொன்னியின் செல்வன் தமிழ்நாட்டில் இதுநாள் வரையில் வெளியான வரலாற்று புதினங்களில் விற்பனையில் முதல் நிலையில் உள்ள நூல் அதை படித்தவர்கள் அதனுடன் ஒன்றினார்கள் அதை புதினமாக அவர்கள் பார்க்கவில்லை வரலாறாகவே வரித்து கொண்டார்கள் அதுநாள் வரை அவர்கள் பெரிதாக அறியாதிருந்த சோழர்களை பொன்னியின் செல்வன் அறிமுகப்படுத்தியது சோழர் வரலாறு ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வளவு தெரிந்திருந்தால் போதுமோ அந்த அளவுக்கு தான் அது வழங்கியது புதினம் வரலாறு பேசத் தொடங்கினால் படிப்பவர்கள் புத்தகத்தை மூடிவிடுவார்கள் என்பது பொன்னியின் செல்வனை எழுதியவருக்கு தெரியாது இருக்குமா மக்களின் நாடியறிந்த எழுத்தாளர் அல்லவா அவர் வாழ்ந்த மனிதர்கள் குறித்து எழுதும்போது வரையறைகள் வட்டமிடும் எல்லைகள் மீற முடியாது அதனால்தான் கற்பனை மாந்தர்கள் வரலாற்று புதினங்களில் பெரு வாழ்வு பெறுகிறார்கள் பொன்னியின் செல்வன் புதினத்தை நகர்த்தி செல்லும் ஆழ்வார்க்கு அடியான் நந்தினி பூங்குழலி உள்ளிட்ட பலர் கற்பனை படைப்புகள் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் ஆகிய இருவரும் சோழர் வரலாற்றில் பதிவாகியுள்ள போதும் அவர்களை பற்றிய தரவுகள் குறைவே ஆதித்த கரிகாலருக்கு கிடைக்கும் அளவில் கூட வந்தியத்தேவனுக்கு குறிப்புகள் இல்லை அதனால்தான் அவரை பொன்னியின் செல்வனின் நாயகனாக கொண்டு கதை வளர்த்தார் கல்கி பொன்னியின் செல்வன் கதை சோழர்களை அடையாளம் காட்டுகிறது அந்த புதினத்தால் வரலாற்றின் பால் தமிழர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் சோழர்கள் ராஜராஜர் என்றெல்லாம் பேசத் தொடங்கினார்கள் அவ்வகையில் கல்கியின் எழுத்தாற்றல் போற்றத்தக்கது ஒரு கதை சொல்லி வெற்றி பெறுவது அவர் சொல்லும் கதையின் நிலைப்பேற்றை பொறுத்தே அமைகிறது அப்படியானால் பொன்னியின் செல்வனில் குறைகளே இல்லையா அதை சோழர்களின் வரலாற்று முகம் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா அரசியல் சூழ்ச்சிகளும் அதற்கான ஆள் சேர்ப்பு படலங்களும் தவறான உறவுகளும் நிறைந்திருந்த சமூகமாகவே சோழ சமூகத்தை பொன்னியின் செல்வன் படம் பிடிக்கிறது சிற்றரசர்களை பிரித்து ஆளும் முயற்சிகள் இளம் தலைவர்களை தன்வயப்படுத்த நந்தினியிடம் இருந்து வெளிப்படும் கவர்ச்சி நிறைந்த மொழிவுகள் பெரிய பழுவேட்டரையர் வீரபாண்டியன் சுந்தர சோழர் மந்தாக்கினி இவர்களை சூழ்ந்த பொருந்தா உறவுகள் என இப்புதினம் சுவைக்காக வெளிப்படுத்தும் சூழல்கள்தான் சோழர் கால அரசியல் வாழ்க்கையாக அமைந்திருந்ததா என்ற கேள்வி வரலாற்றை நேசிப்பவர்களுக்கு எழாமல் இருக்க முடியாது ஒரு வரலாற்று புதினம் எந்த காலத்தை தழுவி எழுதப்படுகிறதோ அந்த காலத்து மாந்தர்களையே அதன் கதை போக்கில் கொண்டிருக்க வேண்டும் கற்பனை மாந்தர்கள் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் இணையலாம் ஆனால் வரலாற்று மனிதர்கள் கால பிறழ்ச்சிக்கு உள்ளாதல் எப்படி சரியாகும் பொன்னியின் செல்வனில் இத்தகு கால பிறழ்வுகள் கண் சிமிட்டுகின்றன புதினத்தின் தொடக்கத்திலேயே அறிமுகமாகும் சம்புவரையர்கள் சுந்தர சோழர் காலத்தில் வரலாற்றின் வாயிலுக்கே வந்திருக்கவில்லை சாளுக்கிய சோழர்களின் இரண்டாம் அரசரான விக்கிரம சோழர் காலத்திலேயே அவர்கள் சிற்றரசர் நிலையை பெற்றிருந்தார்கள் அக்கால அவர்கள் வாழ்ந்திருந்த பகுதி திருவண்ணாமலை மாவட்டமும் அதை சுற்றியிருந்த சில ஊர்களும் தான் கதை நிகழும் காலத்தில் இருந்து ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் வரலாற்று வெளிச்சம் பெற்ற சம்புவரையர்களை கால நீரோட்டத்தில் முன் இழுத்து அவர்களுக்கு சுந்தர சோழர் காலத்தில் வாழ்வழித்ததுடன் அவர் தம் இருப்பிடத்தையும் மாற்றி வீரநாராயணபுரத்துக்கு அருகிலுள்ள கடம்பூராக காட்டியிருப்பதும் அவ்வூர் மாளிகையிலேயே கதையின் தலைமை நிகழ்வுகள் நடப்பதாக கதை புனைந்திருப்பதும் காலப்பிரழ்வான அமைப்பாகும் பெரிய சின்ன பழுவேட்டரையர்கள் என்று அண்ணனும் தம்பியுமாக இருவர் இக்கதையில் குறிக்கப்படுகிறார்கள் பொன்னியின் செல்வன் கதைக்களம் சுந்தர சோழர் காலத்தில் அமைகிறது அவர் ஆட்சி ஏறத்தாழ பதினேழு ஆண்டுகள் நடந்தன அப்போது பழுவூர் மன்னராக இருந்த பழுவேட்டரையர் மரவன் கண்டன் அவருக்கு தம்பி என யாரும் இல்லை உத்தம சோழர் காலம் வரை மரவன் கண்டன் ஆட்சியில் இருந்ததை பழுவூர் கல்வெட்டுகள் தெளிவாக எடுத்து உரைக்கின்றன ஆனால் கதையில் பெரிய பழுவேட்டரையர் உயிர் துறப்பதாகவும் சின்ன பழுவேட்டரையர் பொறுப்பு நீங்குவதாகவும் கல்கி எழுதியுள்ளார் வரலாறு அதன் பதிவுப்படியே புதினத்தில் அமைய வேண்டும் ஆனால் படிப்பவர்களுக்கோ சுவை நிறைந்த கதை வேண்டும் எடுத்தால் முடிக்காமல் வைக்க முடியாத அளவிற்கு ஆர்வத்தை தூண்டுவதாக அக்கதை அமைய வேண்டும் பொன்னியின் செல்வம் அத்தகு புதினமாக மலர்ந்தது அதுதான் அதனுடைய வெற்றி கால நிரலற்ற சில வரலாற்று அமைப்புகளுக்காகவும் சமூகத்தின் குறை நிறைந்த காட்சிகளுக்காகவும் பொன்னியின் செல்வனை தள்ளி விட முடியாது வரலாறு என்ற சொல்லை பலரும் பேசுமாறு பழக்கிவிட்ட படைப்பு அது ஆனால் அதே நேரம் பொன்னியின் செல்வனை அப்படியே உண்மையான வரலாற்று தரவுகளின் தொகுப்பு என்று கருதி விடுவதும் கூடாது இரா கலைகோவன் வரலாற்று ஆய்வாளர்